கேளுங்க கேளுங்க தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரொலி. நான் ஸ்ரீநாத். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பச்சை பாசி. இது உருவாகுதுங்களா? இதெல்லாம் நீங்க ஒதுக்காதீங்க. இதுல ஒரு பெரிய நன்மை வந்து நிறைய இருக்கு. நமக்கு இயற்கையாகவே ஒரு நன்மை நிறைய கிடைக்குது இது. ஸோ அந்த நன்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுமா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. இதனால தொடர்ந்து என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோ பண்ணலாம். இந்த பச்சை பாசி அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு பயன்படுத்துங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பாசி வந்து சில கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோஃபியூவல், உயிரி எரிபொருள் இதிலிருந்து கிடைக்கிது நமக்கு, சரிங்களா? ஸோ வந்து இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு எரிபொருள், அதாவது ரெண்டு விஷயத்தை ஒன்றா கலந்து அதை ஒரு எரிபொருளாக மாற்றுறது, அது வேறு டைம், சரிங்களா? ஆனால் டைரெக்டாக கிடைக்கிறத கையில் வாங்கி உடனே எரிய வைக்கிறது, அதுதான் இயற்கையான எரிபொருள், அதுதான் இந்த பச்சை பாசி, சரிங்களா? இந்த பச்சை பாசி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தொட்டுருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை பிழிஞ்சிட்டு அதில் இருக்க சாரை வேறு டைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன நான் சொல்கிறேன், இந்த பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு சாலிட் ஸ்டேட் இருக்கு பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இதாக சேர்த்து அதை வந்து நீங்கள் பயோஃபியூவலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இந்த பச்சை பாசி வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ கலவுன் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 கலவும் இந்த உயிரி எரிபொருளாக நமக்கு கொடுக்கும், சரிங்களா? இதனால் நிறையா வந்து இயற்கையான எரிபொருள் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து இந்த பச்சை பசியை வந்து சில பேர் வளர்ப்பாங்க. எதுக்கு, காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து மீன் வச்சுருக்கிறவங்க வீட்டிலலாம் இந்த பச்சை பசி வந்து உருவாக்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனுக்கு பாசி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து அடுத்த மேட்டர் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசியை நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் இருக்குங்களா, அந்த நிலத்தில் வந்து நம்ம தண்ணி வந்து திறந்து விட்றோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாசம் கட்ட வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது அந்த விவசாயிகளுக்கு நிறைய விதத்தில் வந்து இது நல்லது செய்யும், சரிங்களா? ஒரு மண்புழு எப்படி வந்து உரமாக பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும், இல்லைங்களா? ஸோ அந்த விதத்தில் இந்த பச்சை பாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதத்தில் தான் இது வந்துட்டு உங்களுக்கு விவசாயத்துக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது, சரிங்களா? எத்தோம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் அ ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு செகண்ட் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், மீனுக்கு வந்து இந்த பாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ மீனுக்கு மட்டும் இல்லை, ஐந்தறிவு ஜீவன் எதுனாலும் இந்த பாசம் அப்படிங்கிறத விரும்பி சாப்பிடும். ஸோ நம்ம சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்கலன்னா நீங்கள் வேணால் நோட் பண்ணிப்பாங்க. நம்ம வீட்டில் நடக்க வளர்க்குற டாக்ஸ், பூனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டு வந்து எங்கேயாவது வீட்டில் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல எல்லாம் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி குடிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்காவது படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி எங்காவது நீங்கள் ரூட்டில் போகும்போது பாருங்கள், தண்ணி குடிக்கும்போது அந்த நாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியிலக்க பாசத்தையும் சேர்த்து வந்து குடிக்கும், சரிங்களா? இது வந்து அந்த பாசத்தில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ஸோ ஒரு நான்வெஜ் மாதிரி, சரிங்களா? ஸோ வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாசத்தில் இன்னும் நிறையா இருக்குது. மெயினாக வந்து இந்த பாசத்தில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் தாராளமாக நம்ம வீட்டில் பழக்கிற பிச்சுக்கு வந்து இந்த பச்சை பாசி ஆல்கே அதை வந்து ஃபீட் பண்ணலாம், சரிங்களா? சேம் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயந்தான், இந்த விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரெண்டு செகண்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சொன்னதில்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மண்ணுக்கு வந்து மண்ணுக்குள்ளே ஒரு சில பாசம் வந்து விவசாயிகள், நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. தண்ணியில் மட்டும் பாசம் வராது, மண்ணுக்குள்ளேயும் ஒரு பாசம் வரும், சரிங்களா? தண்ணியில் மிதக்கிற பாசம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இது வளவலான்னு இருக்கும். இதே மண்ணுக்குள்ளே இருக்க பாசம்னா அது ஒரு வேறு டைப், கொஞ்சம் சாலிடாக இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு உரமாகவும் தான் பயன்படுது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்க செல் அரிப்புகள் அதெல்லாம் வந்து சாப்பிடும், சாப்பிட்டு ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிலத்தை வந்து இன்னும் வந்து உழவு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிராக்டர் வச்சு உழவு போடுறாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மண்ணை வந்து சுற்றி 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 அது உள்ளே போய் இது உரமாக பயன்படுது, சரிங்களா? இதை வந்து இந்த பச்சை பாசி வந்து எப்படி வந்து செகண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃபார்மர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இது ஒன்றுங்க, சரிங்களா? இந்த லாஸ்ட் பத்னாத்த லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை பசியில் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு. என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை பசி வந்து இப்போ மீனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம வேறு அனிமல்ஸுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா மீனுக்கு வந்து இந்த பச்சை பசி வந்து உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்க, காரணம் என்ன, அது சாப்பிடும் சாப்பிடும், ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், பட் அந்த அளவுக்கு பெரிய ரியாக்ஷன் இருக்காது.
வெளியில் அட்மாஸ்பியரில் இருக்கிற அளவுக்கு வந்து ஆச்சு. தண்ணிக்குள்ள அவ்வளோ டீப்பாலாம் இருக்குது சரிங்களா, அது மாலிக்கு விசாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பாட்பாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆக்சிஜன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பச்சை பாசியில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஏர் பபுள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஏர் பபுள்ஸில் இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை பாசி வந்து வெளியில் இருக்கிற CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வாயுவை வந்து அது உள்ளே இழுத்துக்கும் சரிங்களா. அது வந்து எடுத்துக்கும், ஒரு பிளான்ட் எப்படி வந்து எடுத்துக்கும், ஒரு நம்ம பிளான்ட்டு அதாவது செடி என்ன பண்ணுவோம் அதோட தன்மை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுதான். அதே ஒரு ஸ்டேஜ் தான் அந்த இதுவும் ஒரு அந்த செடி டைப் தான் சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடை வந்து இதை வெளியே உள்ளே எடுத்துக்கிட்டு உள் வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது சரிங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால தான், அதாவது உள்ளே இழுத்து வச்சுக்கிறதுனால தான் இது ஒரு பயோஃபியூலாகவும் பயன்படுது. ஸோ ஆக்சிஜனை வெளியே விட்டுறதுனால இது வந்து செடிகளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த செடிகளுக்கு வந்து உள்ளே எல்லாம் உரமாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மீனுக்கு வந்து தண்ணிக்குள்ளே ஆக்சிஜனுக்காக அந்த வழிவகுத்து கொடுக்கும் பார்த்தீங்களா. இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரே ஒரு மேட்டர் தான், அதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒரு கல்ல நாலு மாங்க அஞ்சு மாங்கங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஓகே. ஸோ வந்து இனிமேல் வந்து யாரும் பச்சை பாசியை வந்து ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வெட்டி திங்க் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது மீன் கீன் வளர்க்குறீங்க பாருங்கள், வளர்த்தீங்க அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயம் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வேணாங்கிற பட்சத்தில் மட்டும் அதை வேணான்னு என்றைக்குமே சொல்ல முடியாது. அது எப்போ நமக்கு வந்து பயோஃபியூவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஃபியூவல்னால் நம்ம வெறும் பெட்ரோல் டீசலாக சொல்ல, ஃபியூவல்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது எரிபொருள். எரிபொருள் அப்படின்னா இந்த கேஸுக்கு வந்து கேஸ் பயன்படுத்துறது ஒன்றும் இல்லை. நீங்கள் நாலு கல் சேர்த்து வச்சுட்டு அது ஒரு நடுவில் பாசியை காஞ்ச பாசியை போட்டு பற்றி விட்டால் கூட எரியும். ஸோ அது ஏதாவது ஒன்று குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. இதனால் என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும்.